ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். பையனை பார்க்க போகிறோம். இயல் 2 எடுத்துக்காட்டு 2.18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றை ஒரே வரிசை கொண்ட, எப்படி ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமா? வரிசை ஒரே மாதிரி இருக்கா, மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். முதல்ல √3. √3 என்ன செய்யலாம்? இதோடைய வரிசை என்ன? 3 ÷ 1/2. அடுத்தது 4, 4√3. இது எப்படி இருந்தலாம்? 3 ÷ 1/4. அடுத்தது 3√3. இது எப்படி இருந்தலாம்? 3 ÷ 1/3. ஸோ இதனுடைய வரிசை 1/2 இருக்குது, இதனுடைய வரிசை 1/4 இருக்குது, இதனுடைய வரிசை 1/3 இருக்குது. ஒரே வரிசை கொண்ட முருடா மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த 2, 4, 3 இருக்கு இல்லையா, இதனுடைய மீச்சிமாவை பாருங்க. மீச்சிமா என்ன? மூணுமே வேற வேறேன்னு சொல் பெருக்கிற இல்லையா, நம்ம தானாவுத்தல் போட்டு இது பண்ணிக்கலாம். 2, 4, 3 எல்சியம். ஸோ என்ன ஆகுது? 2 × 2 × 3 4 = 12. மூணுமே போகக்கூடிய மிகச்சிறிய மடங்கு 12. இது எல்லாத்துக்குமான மீச்சியமாக 12. அப்போ இந்த வரிசையை 1/12 எல்லாத்தையும் மாற்ற நான் முயற்சி செய்ய போகிறேன். 3 ÷ 1/2 இப்போ 12 மாற்றணும்னா மேலையும் கீழையும் நான் எதால் பெருக்குவேன்? 6 பெருக்க போகிறேன். மேலைங்கில என்ன செய்ய போகிறேன்? 6 பெருக்குனேன்னா 3 ÷ 6/12 வந்துடுதா. அடுத்தது 3 ÷ 1/4 மேலைங்கில எதால் பெருக்க போகிறேன்? 3 பெருக்குனா 12 வந்துடுமா. ஸோ 3 ÷ 3/12 அடுத்தது 3 ÷ 1/3 மேலைங்கில எதால் பெருக்க போகிறேன்? 4. ஸோ 3 ÷ 4/12 எல்லாத்தினுடைய வரிசையும் 1/12 வந்துடும். எழுதுவோமா? இப்போ இதை எப்படி எழுத போகிறேன்? 3 ÷ 1/12 ÷ 6, 3 ÷ 1/12 ÷ 3. ஸோ எல்லாத்தையும் வரிசை 1/12 இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக மாற்றியாச்சு. மாற்ற இயலுமான்னு கேட்டாங்க, இயலும். வரிசை என்னது? 1/12.